வணக்கம் மக்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான வேலை வாய்ப்பை பற்றி தாங்க. உடனே நீங்கள் www.recruitment.in அல்லது www.tnpcnotes.com என்ற இணையதளத்தில் உங்களுக்கு தேவையான அனைத்து வேலைவாய்ப்பு தகவலுமே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இப்போது வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரியாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானுமே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நீங்களும் நம்ம டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலையா, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிவிடுங்க. இந்த ஜாபுக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இப்போது வாங்க நம்ம ஜாபை பற்றி பார்க்கலாம். எங்கேருந்து நமக்கு ரெக்குயர்மெண்ட் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு ஒரு பர்மனன்ட் ரெக்குயர்மெண்ட் தான் சொல்லியிருக்காங்க. சேலரி பார்த்தீங்கன்னா 56,000 177,000 வரைக்குமே சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் கூட எலிஜிபிள் தான், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை, இருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாம் ஃபீஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது, நீங்கள் ஃப்ரீயாகவே இதுக்கு அப்ளை பண்ணலாம். லாஸ்ட் டேட் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா August 24 தான் இதுக்கான லாஸ்ட் டேட் கூட. தமிழ்நாட்டில் இருக்க 38 டிஸ்ட்ரிக்டில் இருக்க மெயில் அண்ட் ஃபீமேல் எல்லாருமே எலிஜிபிள் தாங்க, எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இப்போது வாங்க நம்ம அஃபிஷியல் டீட்டெயில்ஸை பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்தியன் ஆர்மியிலேருந்து தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா அன்மேரிடு மேல் அண்ட் அன்மேரிடு ஃபீமேல் விடோஸ் கேட்டகரிலாம் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்சி டெக்கு எஸ்எஸ்சி டபிள்யூ டெக் இதுக்கு பார்த்தீங்கன்னா 20-27 வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் டெக் பார்த்தீங்க அப்படின்னா 35 ஏஜ் வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கான குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் டெக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனி டிசிப்ளினரி படிச்சிருந்தாலுமே நீங்கள் கிராஜுவேட்டில் அப்ளை பண்ணிக்கலாம். டெக்குக்கு பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக் வந்து இன்ஜினியரிங்கில் பண்ணியிருக்கணும். எந்த இதில் நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலுமே இதுக்கு அப்ளை பண்ணலாம். அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்பெஷலைசேஷன் கொடுத்துருக்காங்க. இதிலேருந்து நீங்கள் எது படிச்சிருந்தாலுமே நீங்கள் எலிஜிபிள் தான், அப்ளை பண்ணலாம். ஒன்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, நீங்கள் வந்து எதுக்கு படிச்சிருக்கீங்க, எதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு. சேலரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து 56,000 177,000 வரைக்குமே இருக்கும். எண்டிங் ப்ரமோஷன் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கடைசியாக உங்களுக்கு 2,50,000 வரைக்குமே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதிலேருந்து பார்த்தீங்கன்னா ஹோம் அலவன்ஸு, ஃப்ளைட் அலவன்ஸு சொல்லிட்டு, மெடிக்கல் சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய அலவன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் அதையுமே செக் பண்ணிக்கோங்க, என்னென்ன அலவன்ஸ்லாம் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் டீட்டெயிலோட கொடுத்துருக்காங்க. அவங்க சொல்லியிருக்க வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியுமே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் செலெக்ஷன் ப்ராசஸ்மே கொடுத்துருக்காங்க. இன்ஜினியரிங்கில் எடுத்த மார்க் வச்சு தான் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ்மே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஒன்ஸ் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா ஸ்டெப்பையும் படித்து பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.